திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 100,000 சதுரடியில். இல்ல அதிமுக அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாரு. அதே சமயம் அண்ணா என்பவர் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பொதுவானவர். அண்ணாவை விமர்சிக்கும் போது அதிமுக குரல் கொடுத்திருக்கு. திமுக அதுல பெரிய அளவுல வந்து ஒரு அந்த அது கண்டனம் தெரிவிக்கல என்றது ஒரு பேச்சு. நீங்களே கேள்வியை கேட்டு பதிலும் கூறியிருக்கிறீர்கள். இன்று திராவிட இயக்கத்தினுடைய மாடல் என்று சொல்லக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த திராவிட இயக்கத்தை உருவாக்கியவர் பேருந்தர் அண்ணா பெருந்தகை அவர்கள். எவ்வளவோ அவமானங்களுக்கிடையில் எவ்வளவோ சோதனைகளுக்கிடையில் தமிழ் மக்களை தட்டி எழுப்பி குறுகிய காலத்திற்குள் அரசியல் கட்சியாக கொண்டு வந்து அரசியல் கட்சியை மிக வேகமாக இந்திய துணைக்கண்டத்திலே எந்த மாநிலமும் சாதிக்காத ஒரு சாதனையை பேருந்தர் அண்ணா பெருந்தகை அவர்கள் 1967 இந்த இயக்கத்தை ஆட்சி பொறுப்பிற்கு அமர்த்தினார்கள். இந்த இயக்கத்தை ஆட்சி பொறுப்புக்கு அமர்த்திய அடித்தளமாக இருக்கின்ற பேரறிஞர் அண்ணா பெருந்தகை அவர்களை வேறொரு கட்சியுடைய தலைவர் விமர்சனம் செய்கிறார், கீழ்த்தரமாக விமர்சனம் செய்கிறார். அதை பற்றி கவலைப்படாமல் கொள்கை பற்றி பேசுவதற்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கொள்கை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது? நான் ஒன்று கேட்கிறேன். இன்று இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறார். மறைந்த முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எமர்ஜென்சி கொண்டு வந்தார். எமர்ஜென்சி கொண்டு வரும்போது மிசாவின் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். இதே ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு மிசா வீரனே மாவீரனே என்றெல்லாம் சொன்னார்கள். அன்று இவர்களுக்கு பெரிய பட்டங்கள் எல்லாம் கொடுத்தார்கள். அப்படி பட்டம் கொடுத்து அதை வைத்து அரசியல் செய்த திரு ஸ்டாலின் அவர்களும் மறைந்த அவருடைய தந்தை திரு கருணாநிதி அவர்களும் அப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் இயக்கத்தையும் காங்கிரஸ் தலைவர்களையும் என்ன விமர்சனம் செய்தார்கள். இப்பொழுது அதே காங்கிரஸோடு கூட்டு சேர்ந்திருக்கிறார்கள். கொள்கையை பற்றி பேசுவதற்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்களை பொறுத்தவரையில் தமிழ்நாடு மக்கள் தான் எங்களுக்கு எஜமானர்கள். தமிழ்நாடு மக்கள் தான் எங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த தமிழ்நாடு மக்கள் தேர்ந்தெடுக்கின்ற எங்களை பாராளுமன்றத்தில் தமிழ்நாடு மக்களுடைய உரிமைகளை காப்பதற்கு குரல் கொடுப்போம், தமிழ்நாடு மக்களுடைய நலனை காப்பதற்கு குரல் கொடுப்போம், தமிழ்நாடு மக்களுக்கு தேவையான நிதிகளை பெறுவதில் குரல் கொடுப்போம். அதோடு மட்டுமல்ல, இங்கே இன்னொன்றையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எங்களைப் போலவே ஒரிசாவில் பிஜு ஜனநாயகம் இருக்கிறது. அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்கள் யாரை முன்னிறுத்தி அவர் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறார்? ஆந்திராவில் இருக்கின்ற இரண்டு கட்சிகள் யாரை முன்னிறுத்தி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிறுத்துகிறார்கள்? அதோடு மட்டுமல்ல, இன்று இந்திய கூட்டணி என்று சொல்லிக்கொள்கிறார்களே, இந்த கூட்டணி யாரை பிரதமர் வேட்பாளர் என்று முன்னிறுத்தி இன்று வாக்குகளை சேகரிக்கிறார்கள்? எங்களை பொறுத்தவரையில் தமிழ்நாடு மக்களுடைய அந்த மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையிலே எங்களுடைய குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜகவுடைய தேசிய தலைவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்களா? அப்படி நடத்தினா உங்களுடைய முடிவு என்னவாக? ஏற்கனவே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அவர்களை வெளியேற்றிவிட்டோம் என்று தீர்மானத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றியிருக்கிறோம். இனி எந்த சூழ்நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக கூட்டணி இருக்காது. நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, வருகின்ற 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் உறுதியாக கூட்டணி இருக்காது என்பதை நான் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 100,000 சதுரடியில்.